World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். எப்பயுமே நம்மளுடைய இதில் வந்து நம்மளுடைய மாணவர்களுக்கு தான் முதல் வாய்ப்பு. அதில் முதல் கருத்தரங்கத்தில் பொறுத்தவரையிலும் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சேவைக்குழு உறுப்பினர் திருமதி கவிதா நாகராஜன் அவர்கள் வந்து இப்போ தன்னுடைய முதல் பேச்சுனா இன்றை கருத்தரங்கத்துடைய முதல் பேச்சை தொடங்கியிருக்கிறாங்க. அவங்கள பற்றி சொல்லணும் அப்படின்னா, ஏற்கனவே இப்போ ஜாதகம் ஆல்ரெடி படித்து முடிச்சுட்டு இப்போ ஜாதகம் பார்த்துட்ருக்காங்க. நிறைய அந்த ஆன்மீக ரீதியான தகவல்கள் சொல்கிறதில் வந்து மிகப்பெரிய ஒரு அனுபவம் வாய்ந்தவர். ஏன்னா ஆல்ரெடி கோயில் அந்த நிர்வாகிக்கக்கூடிய இதிலேயே இருக்கிறதுனால, வாழ்க்கை ஃபுல்லாக அதிலேயே இருக்கிறதுனால, ஒரு வழிபாடுகள் எப்படி பண்ணணும், தான தர்மங்கள் எப்படி பண்ணணுன்ற விஷயங்கள் வந்து அற்புதமாக சொல்ல தெரிந்தவர். ஆன்மீக ஆலியில் அமிர்த துளிகள் அப்படின்னு ஒரு அழகான ஒரு டைட்டில் எடுத்திருந்தாங்க. எனக்கே முதல்ல புரியலை, இதெல்லாம் இப்படி ஒரு டிஃப்ரெண்டான ஒரு டைட்டில் எடுத்திருக்காங்களே அப்படின்ட்டு. அந்த சப்ஜெக்டை பார்க்கும்போது நல்லா இருந்ததுங்க. ஒருத்தருக்கு நம்ம ஒரு பொருளை தானமாக கொடுத்தோம் அப்படின்னா அதனால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற விஷயங்கள் நமக்கு யாருக்குமே தெரியாது. சும்மா சொல்லுவோம், போய் தண்ணி தானமாக கொடுங்க, சாப்பாடு தானமாக கொடுங்க, செருப்பு தானமாக கொடுங்க, ஆடை தானமாக கொடுங்கன்னு சொல்லுவோம். ஆனால் அதோடைய பெனிஃபிட் என்ன அப்படின்ற விஷயங்களை அற்புதமாக உங்களுக்கு சொல்ல வருகை தரக்கூடிய நமது கவிதா நாகராஜன் அம்மா அவர்களை பேச வருமாறு அன்புடன் அழைக்கின்றேன். வாழ்த்துக்கள். குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவை, குரு மகேஸ்வரன், குரு சாஸ்தா, குரு பிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. முதல்ல குரு வணக்கம். என் குருநாதருக்கு நான் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் முத்துப்பாண்டி அண்ணாக்கும் என் வணக்கம். இங்கே பார்த்துட்ருக்கிறவங்க, இங்கே இருக்கிறவங்க, இந்த தொலைக்காட்சியில் நான் பேசிகிட்டு இருக்கிறத பார்த்துட்ருக்கிறவங்க அனைவருக்கும் என்னோடய வணக்கம். நான் எடுத்துக்கிட்ட தலைப்பு வந்து ஆன்மீக ஆலியில் அமிர்த துளிகள். ஆலினா பெரும் கடல், ஆன்மீகம்ங்கிறது பெரிய கடல் தான். அந்த கடலில் வந்து அமிர்தம் வந்து விழுந்துருது. அமிர்தம்னாவே எடுக்க எடுக்க நம்ம வாழ்க்கையில் நிறைய சௌகரியங்களையும் சௌபாகியங்களையும் கொடுக்கும். அந்த துளி வந்து கடலில் விழுந்துருது. அப்போ அந்த கடலே வந்து அமிர்தமாக போயிடுது. அந்த கடலை பூரா அள்ளிட்டு வர முடியல. அதனால் அதிலிருந்து ஒரு சில துளிகளை மட்டும் நான் அள்ளிட்டு வந்திருக்கேன், அதை உங்களுக்கு தர்றேன். 1000 மேடைகள் ஏறினாலும் கடல்லேருந்து அழுனா குறையாது தான். நான் வர்ற மேடைகளிலெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் தெளிச்சிடுறேன் தண்ணி அள்ளிட்டு வந்த துளிகளை. எனக்கு தெரிஞ்சதை, எனக்கு கிடைச்சதை இது வந்து நானாக எதுவும் ஏற்பாடு பண்ணலை. ஒருத்தர் பேசியிருக்காங்க, ஒருத்தர் கொடுத்துருக்காங்க, நம்ம முன்னோர்கள் இதையெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து எனக்கு தெரிஞ்சதை, எனக்கு கிடைச்சதை உங்களுக்கு நான் கொடுக்கறதுக்கு வந்திருக்கேன். பொதுவாக தானம் பண்ணணும். தானம் அப்படின்னா ஒரு 10,000 பண்ணலாம், 20,000 பண்ணலாம், 50,000 பண்ணலாம், ஒரு பூமியை தானம் பண்ணலாம், எல்லாமே வந்து நாம் பண்ணலாம். நம்ம வசதிக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம பண்ண முடியும். நம்மளுக்கு என்ன வசதி இருக்குதோ அதுக்கு தகுந்த தானம் எதுவாக இருந்தாலும் தானம் பண்ணுறது வந்து நல்லது தான். அது நம்மளுக்கு தெரிஞ்சதை, நமக்கு கிடைச்சதை, நம்ம வசதிக்கு முடிஞ்சதை நாம் தானம் பண்ணுறோம். அதுக்கான பலன்கள் என்ன, நம்ம என்னென்ன தானம் பண்ணுனா என்னென்ன பலன்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல வந்து மஞ்சள் எடுத்துக்கலாம். மங்களகரமாக இருக்கிறது மஞ்சள் தானம் பண்ணுனாவே மங்களம் வந்து அந்த வீட்டில் வந்து உண்டாகும். மங்களம் அப்படின்னா சின்ன சின்ன நல்ல விஷயங்கள், நல்ல விசேஷங்கள், அடிக்கடி நல்ல விஷயங்களும் எல்லாமே நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதனால் நம்ம மஞ்சள் தானம் பண்ணலாம். 100 கிராம் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போங்க. உங்களால் எத்தனை முடியுமோ, காக்கிலோ முடியுதோ கொடுங்க. வீட்டுக்கு வர்ற சுமங்கலிகளுக்கும் மஞ்சள் குங்குமம் கொடுங்க. எல்லாமே வந்து மஞ்சளை வந்து தானம் பண்ணுறது நல்லது தான். அடுத்தது பார்த்தோம்னா அன்னதானம். இருக்கிற தானத்திலேயே மிகப்பெரிய தானம் எதுன்னா அன்னதானம். ஏன்னா அதை மட்டும்தானே நம்ம போதும்னு சொல்லுவோம். அதனால் அன்னதானம் வந்து ரொம்ப விசேஷம், சகல சௌபாக்கியங்களும் உண்டாகும். அன்னதானம் பண்ணுனா சகல சௌபாக்கியமும் உண்டாகும். அடுத்தது அரிசி வந்து தானம் பண்ணலாம். அரிசி வந்து பாவங்கள் வந்து குறையும். நம்ம அரிசியை தானம் பண்ணுனா பாவங்கள் வந்து குறையும். காய்கறிகள் வந்து தானம் பண்ணலாம். எந்த காய் வேணாலும் காய்கறிகளை தானம் பண்ணுனா
பித்திருக்கள் ஆசீர்வாதம் வந்து குறையும், சாபம் இருந்தால் குறையும், பித்திருக்கள் ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைக்கும். ஆசீர்வாதம் வந்து முன்னோர்களோட ஆசீர்வாதம் கிடைக்கும், காய்கறிகள் தானம் பண்ணால் பித்திருக்களோட ஆசீர்வாதம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். அதே மாதிரி குழந்தைகளோட ஆரோக்கியமும் வந்து மேம்படும், குழந்தைங்க ஆரோக்கியமாக இருப்பாங்க நம்ம வீட்டில். அடுத்தது காலணி, அதாவது செருப்பு, செருப்பு வந்து நம்ம தானம் பண்ணுறோம், இதெல்லாம் கூட ஒரு தானமா அப்படின்னு கேட்க வேண்டாம், இதுவும் வந்து தானத்தில் வந்து முன்னோர்கள் வந்து சொல்லியிருக்காங்க. செருப்பு தானம் பண்ணணும்னா நம்ம பெரியோர்களை வந்து சத்தம் போட்டிருப்போம், நம்ம தாத்தாவை நம்ம பாட்டியை ஏதாவது ஒன்று சத்தம் போட்டிருப்போம், அவங்கள அவமதிச்சிருப்போம், அவங்கள வந்து மதிக்காமல் கூட நடந்திருப்போம், இந்த மாதிரி பண்ணிட்டு போயிருப்போம், தெரிஞ்சும் தெரியாமல் எதாவது பண்ணியிருப்போம். அந்த பாவங்கள் வந்து அந்த சாபங்கள் வந்து விலகும், அதனால தான் வந்து செருப்பு வந்து தானம் பண்ண சொல்கிறது. அதே மாதிரி தேன் வந்து தானம் பண்ணலாம், கோயிலுக்கு வாங்கி அபிஷேகத்துக்கு தேன் கொடுக்கலாம், அது வந்து புத்திரர் பாக்கியத்தை வந்து உண்டு பண்ணும். உங்களுக்கு தேன் வந்து தானம் கொடுத்தா புத்திர பாக்கியத்தை உண்டு பண்ணும். அப்போ நாம் என்ன பண்ணலான்னா, அம்பாள்கள் கோயிலில் பௌர்ணமி அன்னைக்கு விசேஷம் அபிஷேகம் நடந்தால் நீங்கள் போய் தாராளமாக வந்து தேன் தானம் பண்ணலாம். அதே மாதிரி உங்களுக்கு வந்து கொடை, நம்ம மழை பெஞ்சால் குடைக்க பிடிக்கிறோம்ல, அந்த கொடையை வந்து தானம் பண்ணலாம். இது எதுக்கு, அந்த கொடை எதுக்கு தானம் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டால், தவறான வழியில் செல்வம் சேர்த்துருப்பாங்க நம்ம முன்னோர்கள் வந்து. ஏதாவது தவறுன்னா பெரிய பெரிய தவறுகள் இல்லை, ஒன்று வந்து ஒரு லாப நோக்கத்தோடு நம்ம ஒரு பொருளை சேர்த்திருப்போம், அப்போ அதில் வந்த கர்மாக்கள் வந்து நம்ம குழந்தைகளை வந்து வந்து அடையாது, அதுக்கோசரம் தான் கொடையை வந்து தானமாக கொடுக்கறது. அதே மாதிரி கோயிலுக்கு வந்து தூய நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் வந்து தானமாக கொடுங்க, ரொம்ப விசேஷம். அதுலேயும் தூய்மையான நல்லெண்ணெய் வந்து கொடுத்தோம்னா கர்ம வினைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையும். நம்ம கர்ம வினைகளை நம்ம சுமந்துட்டு இங்கே வந்திருக்கோம், அந்த கர்ம வினைகள் வந்து குறையும். அதே மாதிரி பசு நெய், பசு நெய் வந்து நாம் கோயிலுக்கு வாங்கி கொடுக்குறோம், தானம் கொடுக்குறோம், ஒரு ஹோமம் நடத்துகிறாங்க அதுக்கு வந்து நம்ம பசு நெய் வாங்கி கொடுக்குறோம். எது வாங்கி கொடுக்குறோம் அப்படின்னா, ஒரு ஏழை வீட்டில் வசதி இல்லாமல் இருக்காங்க, ஒரு குழந்தைங்க சாப்பிடட்டும் அப்படின்னு நம்ம தானம் பண்ணுறோம் அப்படின்னா, அதில் வந்து சகல சௌபாக்கியமும் வீடு வரும், மண் மனை அமையும். நம்ம ஒரு வீடு கட்டலாம்னு நினச்சிட்ருப்போம், அது தடையாகவே இருக்கும். அப்போ இதையே நம்ம தானம் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து சீக்கிரம் அந்த வீடு கட்டுனது பாதியில் நிற்கும், ஒவ்வொருத்தருக்கும் அது வந்து சீக்கிரம் வந்து உங்களுக்கு வேலை சீக்கிரம் முடிஞ்சிடும், இதுக்கான பலன் வந்து இருக்கும். அதே மாதிரி தேவதைகள் எல்லாம் வந்து அனுகிரகம் பண்ணுவாங்க, ஆசீர்வாதம் பண்ணுவாங்க, இந்த நெய் தானத்துக்கு வந்து அப்படி ஒரு விசேஷம் வந்து இருக்குது. அப்புறம் தண்ணீர், நம்ம வந்து குடிக்கிற தண்ணீர் தானம் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஒரு மன சாந்தி அடைவோம், ஒரு மனக்குழப்பத்திலேயே இருப்போம், ஒன்று இருக்கும்போது அந்த தண்ணீர் தானம் பண்ணும்போது, நாம் வாங்கி தானம் பண்ணும்போது நம்மளுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும், ஒரு தைரியம் பிறக்கும், மனம் வந்து சாந்தி அடையும், எது அலைபாயாது, நம்ம ஒரு நிலையான முடிவெடுக்கிறதுக்கு நம்மளுக்கு சூழ்நிலை வந்து அமையும். அதே மாதிரி கம்பளின்னு சொல்லுவோம், போர்வை அப்படி, இந்த ரோட்டோரத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பேர் படுத்துருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் போய் குளிர்காலத்தில் மார்கழி மாதம் கூட வாங்கி கொடுக்கலாம். குளிர்காலத்தில் கம்பளி வந்து நம்ம வாங்கி கொடுத்தோம்னா, இந்த குழந்தைங்க நம்ம வீட்டில் வந்து ஒரு கெட்ட கெட்ட கனவுகள் கண்டுட்டு தூங்காமல் இருப்பாங்க, நம்மளுக்கே அந்த மாதிரி ஒரு கனவு வந்து தூக்கம் முழிச்சிரும், நம்மளால் தூங்க முடியாது. அதே மாதிரி ஒரு பய உணர்வு இருக்கும், அட அங்கே போனால் பயமாக இருக்குது, இருட்டில் நடந்தால் பயமாக இருக்குது, இருட்டை கண்டாவே பயமாக இருக்கும், அந்த மாதிரி பயங்கள் வந்து அகலும். உங்களுக்கு வந்து கம்பளியும் போர்வையும் நம்ம அவங்களுக்கெல்லாம் தானம் கொடுத்தோம்னா இந்த மாதிரி பய உணர்வு வந்து இல்லாமல் போகும். அதே மாதிரி பசும் பால், பால் வந்து நம்ம தானம் கொடுத்தோம்னா சௌபாக்கியம் வந்து உண்டாகும். பல வகைகள் வந்து நாம் தானம் கொடுத்தோம்னா நம்ம புத்திரர்கள் நல்லா இருப்பாங்க, நம்ம பேரம்பேத்திகளும் கூட நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு வந்து நல்ல புத்திரர், நல்ல புத்திரம்னா நல்ல பேச்சு, சொன்ன பேச்சு கேட்குற புத்திரர்கள் பேரம்பேத்திகள் வந்து அவங்களுக்கு கிடைப்பாங்க. அப்போ தயிர் சாதம், அடுத்தது வந்து நம்ம தயிர் சாதம் வந்து தானம் கொடுத்தோம்னா அது வந்து ஆயில வந்து நீடிக்கும். உங்களுக்கு வெள்ளி, வெள்ளி வந்து நம்ம தானம் கொடுத்தோம் அப்படின்னா பித்திருக்களோட ஆசீர்வாதம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும்.
ஸ்வர்ணம், ஸ்வர்ணம்னா தங்கம், தங்கம் வந்து தானம் கொடுத்தா இருக்கிறவங்க வசதி இல்லாதவங்க மனசார நம்ம நினச்சிக்கலாம், எல்லோரும் நல்லா இருக்கட்டும்னு நினச்சி அந்த எண்ணம் இருந்தாவே நம்மளுக்கு வந்து ஒரு நல்லது தான். ஒருத்தர் கஷ்டப்படும் போது அவங்களுக்கு நல்ல வழி பிறக்கட்டும்னு சொல்லி ஆண்டவங்கிட்ட நம்ம வேண்டிக்கிட்டாவே அதுவும் ஒரு தானம் தான். நம்ம சொர்ண தானம் கொடுக்க முடியலினாலும் பரவாயில்ல, இருந்தாலும் சொர்ண தானம் கொடுத்தா என்ன கிடைக்கும், நம்மளுக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா அது வந்து கோடி புண்ணியங்கள் வந்து கிடைக்குமாம்மா நம்மளுக்கு, கோடி புண்ணியங்கள் வந்து நம்மளுக்கு வந்து கிடைக்கும். வஸ்திர தானம், துணிமணி வந்து நம்ம தானம் கொடுக்குறோம், கொடுக்கும்போது சகல சௌபாக்கியமும் வந்து நம்மளுக்கு நிவர்த்தியாகும், கடன் வந்து குறையும், நோய்கள் வந்து வராமல் இருக்கும், தரித்திரம் இல்லாமல் ஐஸ்வர்யம் வந்து பெருகும். வஸ்திரம் வந்து தானம் கொடுக்கலாம், கொடுத்தா அது பழைய துணியை நாம் போட்டு கிழிஞ்சு அந்த துணியை வந்து தயவு செய்து யாருக்கும் கொடுக்க வேண்டாம், நம்ம கொஞ்சம் சேர்த்து வச்சு ஒரு கொடுக்கும்போது ஒரு நல்ல துணியை நம்ம வந்து கொடுக்கலாம். அப்புறம் பூமி தானம் கொடுக்கணும், பூமி தானம் வந்து இது வந்து உங்களுக்கு வந்து கருட புராணத்திலேயே சொல்லியிருக்காங்க. அப்போ இது கொடுத்தா என்ன அப்படின்னா முன்னோர்கள் சாபம் விளங்கும், உங்களுக்கு அவங்களோட ஆசீர்வாதம் வந்து கிடைக்கும், பித்ரு சாபம் இருந்தால் அதுவும் வந்து குறையும், அவங்களோட ஆசீர்வாதம் வந்து கிடைக்கும். அதே மாதிரி தேகத்தில் விடாத நோய், எப்போ பார்த்தாலும் ஒரு வீட்டில் வந்து ஒரு நோய் இருந்துகிட்டே இருக்கும்னா அந்த நோய் வந்து நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி பொருளாதார தடை வந்து உங்களுக்கு நிவர்த்தி ஆகும், ஒரு தொழில் தொடங்கியிருக்கிறாங்க நஷ்டம் வராது, லாபம் வந்து வரும், பொருளாதார தடை வந்து நீங்கும், முன்னேற்றம் வாழ்க்கையில் வந்து முன்னேற்றங்கள் வந்து கிடைக்கும். இது வந்து உங்களுக்கு பூமி தானத்துக்கு. கோதானம், பசுமாடு வந்து தானம் கொடுத்தோம் அப்படின்னா சகல உலகத்தில் இருக்கிற சகல சௌபாக்கியம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும், எல்லாத்தோட ஆசீர்வாதமும் கிடைக்கும். பசுமாடு எப்படி தானம் கொடுக்கணும் அப்படின்னா பசுவும் கன்றும் சேர்ந்து தான் நம்ம கொடுக்கணும், ஒரு கன்றுக்குட்டியை வாங்கி நம்ம தானம் கொடுக்கக்கூடாது, கொடுக்கும்போது பசுவும் கன்றும் சேர்ந்து கொடுக்கலாம். பலவிதமான பூஜைகள் செஞ்சுருப்போம், ஹோமங்கள் செய்வோம், அந்த பலன் பூராமே இந்த கோமாதாவை பசு தானம் கொடுத்தோம்னா அந்த பலவிதமான பூஜைகளுக்கு உண்டான பலன்கள் பூராமே வந்து நம்மளுக்கு கிடைக்கும். சில எள்ளு, எள்ளு வந்து தானம் கொடுக்கலாம், கோயிலுக்கு போகலாம், கோயிலில் போய் அங்கே இருக்கிற அர்ச்சகர்கிட்டையோ எதாக இருந்தாலும் எள்ளு தானம் கொடுத்தா பாவ விமோச்சனம் வந்து அடையலாம். நம்ம சின்ன சின்ன பாவங்கள் செஞ்சுருப்போம், அறிஞ்சு அறியாமல் எத்தனையோ பாவங்கள் நம்ம செய்கிறோம், அந்த பாவங்கள் வந்து குறையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வெள்ளம் வந்து தானம் கொடுத்தா குல வந்து அபிவிருத்தி ஆகும், அதாவது குழந்தைகள் வம்சாவளி வந்து தொடர்ந்து வந்து நம்மளுக்கு வந்து ஆகும் அப்படிங்கிறாங்க. பொதுவாகவே நம்ம ஒரு குலதெய்வங்கோயிலுக்கு போனால், யார் போனாலுமே குலதெய்வங்கோயிலுக்கு போனால் அரிசி வெல்லம் நெய் சக்கரை பொங்கல் நம்ம போடுறோம் இல்லைங்க, சக்கரை பொங்கலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே நீங்கள் வாங்கி தரலாம், அதில் அரிசியும் வெல்லமும் மெயினாக கொண்டு போங்க, குலதெய்வங்கோயிலுக்கு மறக்காமல் கொண்டு போங்க. அதே மாதிரி மருதாணி கொண்டு போங்க, மருதாணி வந்து தானமாக கொடுக்கலாம் குலதெய்வம் கோயிலில். மருதாணி எதுக்கு வைக்கிறோம் அப்படின்னா அங்கே வந்து தெய்வங்கள் யாராக இருந்தாலுமே மருதாணிக்கு வந்து ஒரு மனசு அந்த பக்கம் வருவாங்க, நம்மளை வந்து பார்ப்பாங்க, வசியமாயிருவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நாம் வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது மருதாணியை கொண்டு போய் சாமிக்கும் வச்சுட்டு அங்கே இருக்கிற சுமங்கலிகளுக்கு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர்த்துக்கு வந்து நீங்கள் மருதாணி வந்து தானமாக கொடுக்கலாம். நாம் ஒரு விசேஷத்துக்கு போகிறோம்னா நம்ம மருதாணி அரைச்சி எடுத்துன்னு போய் அங்கே இருக்கிறவங்களுக்கும் கூட கொடுக்கலாம். அதே மாதிரி குருநாதருக்கு, குருநாதரை சந்திக்கிறோம் நம்மக்கிட்ட ஒன்றுமே இல்லைங்கும்போது நாம் வந்து பூவும் மருதாணியும் கண்டிப்பாக கொடுத்து குருநாதரை வந்து நம்ம சந்திக்க போகும்போது இந்த ரெண்டையும் கொண்டு போகலாம். சந்தனக்கட்டை வந்து தானமாக கொடுக்கலாம், சின்ன கட்டையாக கூட வாங்கி கொடுக்கலாம், நம்மளுக்கு வந்து கௌரவம் குறையாது, நம்ம ஏழையாக இருந்தாலும் ஒரு கௌரவத்தோடு இருப்போம்னு ஒவ்வொருத்தரும் சொல்லுவாங்க, அந்த மாதிரி புகழ் வந்து அடைவோம், கௌரவம் குலையாமல் இருக்கும் சந்தனக்கட்டை கொடுத்தா. விதை, விவசாயிகளுக்கு போய் விதைகளை நாம் வந்து தானமாக கொடுத்தா வம்சம் வந்து விருத்தியாகும். அதே மாதிரி மாங்கல்ய சரடு, சரடு வந்து தானம் கொடுக்கலாம், ஒரு கோயிலில் திருக்கல்யாணம் பண்ணுறாங்க, ஒரு கோயிலுக்கு போகிறோம் ஆடி வெள்ளிக்கிழமை தை வெள்ளிக்கிழமை இந்த மாதிரி இடத்துல வந்து சரடு தானமாக கொடுத்தா மாங்கல்ய பாக்கியம் வந்து உண்டாகும்,
நம்ம கணவர்களுக்கு வந்து ஆயுள் நீடிக்கும், நம்ம தீர்க்க சுமங்கலியாக இருப்போம் அப்படிங்கிறது ஒரு ஐதீகமாக இருக்குது. அதே மாதிரி பாய் வந்து தானமாக கொடுக்கலாம், கோரை பாய், பிளாஸ்டிக் பாய் வாங்கிட வேண்டாங்க, கோரை பாய் வாங்குங்க. பட்டு பாயின்னு சொல்லி உட்கார்ற கலவாங்க கூட பாய் இருக்கும், நம்மளால் பெரிய பாயை வாங்க முடியலை, அந்த மாதிரி பாய் வாங்கி கொடுத்தா நோய் நிவர்த்தி ஆகுங்க, நோய் வந்து நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி வந்து இப்போ குழந்தைங்க வந்து அடிக்கடி வந்து நலுங்குவாங்க, அந்த 12 வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைங்க நம்ம வீட்டில் வந்து சரியாக தூங்க மாட்டாங்க, இந்த மாதிரி நலுங்குவாங்க. அதுக்கு வந்து ஒரு தோஷம்னு கூட, பாலகரி தோஷம்னு கூட சொல்லுவாங்க அதையே. அந்த மாதிரி குழந்தைங்க வந்து அவஸ்திப்படாது உங்களுக்கு பாய் வாங்கி கொடுத்தா. அதே மாதிரி வந்து உங்களுக்கு வந்து நோய்க்கு வந்து நிவாரணம் சீக்கிரம் கிடச்சிரும். நாம் ஒரு இடம் போகிறோம், இந்த மருந்து சாப்பிடுவோம் இந்த டாக்டர்கிட்ட, அடுத்தது அது நல்லா போகாது, நீ அடுத்த பக்கம் போவோம், இந்த மாதிரி வந்து அலைய விடாது, நோய் வந்து சீக்கிரம் நிவர்த்தி ஆயிரும். அதே மாதிரி இதுலேயுமே வந்து முன்னோர்களோட ஆசீர்வாதம் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். பெற்றவர்களை வந்து நம்ம பார்க்க முடியாமல் போயிடும், புறக்கணிக்க யாருமே மனசார வந்து பெற்றவங்கள பார்க்க மாட்டோம்னு சொல்ல மாட்டோம், நம்ம சூழ்நிலையினால் நம்மளால் பார்க்க முடியாமல் போயிடும். அப்படி இருக்கும்போது அவங்க வந்து நம்மளுக்கு சாபம் கொடுக்க மாட்டாங்க, ஆனால் மனசு வேதனைப்படுவாங்க. அந்த வேதனையில் வர்ற சாபம் வந்து நம்மளுக்கு வந்து அந்த வேதனைப்பட்டாவே வந்து நம்மளுக்கு அது ஒரு பாவமாகவோ சாபமாகவோ அமையும். அந்த இது வந்து நம்மளுக்கு வந்து நிவர்த்தி ஆகும், அதுக்கு தான் வந்து பாய் வந்து தானமாக கொடுக்கறது. அப்புறம் தீப தானம், கோயிலுக்கு வந்து தீப தானம் கொடுக்கலாம். தீபம் கொடுக்கும்போது அகல் விளக்கு வாங்கி கொடுக்கும்போது எண்ணெயும் சேர்ந்து வாங்கி கொடுங்க, திரியும் வாங்கி கொடுங்க, கையோடு ஒரு ரெண்டு தீப்பெட்டி வாங்கி கொடுங்க. அதே மாதிரி இந்த கொடுக்குறோம் அப்படிங்கும்போது நம்ம பெருக்கிறமல்ல விளக்குமாறுன்னு சொல்லுவோம், அது வந்து தாராளமாக கோயிலுக்கு வந்து வாங்கி கொடுங்க. இதெல்லாம் கொடுத்தா என்ன அப்படின்னா, நம்மளுக்கு ஒரு கண் வியாதி வருது அப்படின்னா அந்த கண் வியாதி வந்து தீரும் தீபம் வந்து கிடைக்கும்போது. சுத்தம், சுத்தம்னா நம்ம விளக்குமார பெருக்கி அந்த கோயிலெல்லாம் சுத்தம் பண்ண நம்மக்கிட்ட இருக்கிற வந்து ஒரு தீய எண்ணங்களெல்லாம் தன்னால் மறைஞ்சு நல்வழி வந்து ஏற்படும். நம்மளுக்கு ஒரு செயலை செய்கிறோம், நிறைய இடர்பாடுகள் இருக்குதுன்னா அதுக்கெல்லாம் வழிவகுக்கும், அந்த இடர்பாடுகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாக போகும். அப்போ அந்த தீபத்தானம் கொடுக்கும்போது அந்த வெளிச்சத்தில் நம்ம அந்த இடர்பாடுகளை தாண்டி போகிற மாதிரி நம்மளுக்கு ஒரு எண்ணம் தோன்றும். அதனால தான் வந்து தீபத்தானம் வந்து கோயிலுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி தேங்காய் வந்து தானம் கொடுக்கலாம். தேங்காய் தானம் கொடுத்தோம் அப்படின்னா நம்ம நினச்ச காரியங்கள் வந்து நடைபெறும். அதே மாதிரி தேங்காய்ங்கிறது கொப்பரைக்காயின்னு சொல்லுவாங்க, உரிக்காமல் தேங்காய் வந்து மட்டைக்காயின்னு சொல்லுவாங்க. அந்த காயை நம்மளுக்கு வந்து பெரிய மரியாதை என்னென்னா, ஒரு கலசத்தில் வந்து அந்த மட்டைக்காயை வச்சு நாம் குருவாக நினைக்கிறவங்களுக்கோ எதுக்காக இருந்தாலும் அந்த மட்டைக்காயை வச்சு கொடுக்கறது பெரிய மரியாதை, பெரிய ஒரு இதை தவிர ஒரு மரியாதை செலுத்த முடியாதுங்கிறது தான் அதனோட இது. அதனால் மட்டைக்காயை வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம பெரியவங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது மட்டையாகவே கொடுங்க, மட்டைக்காயை வந்து கொடுக்கலாம். இதை வந்து நான் இப்போ சொல்லிட்டேன், கருட புராணத்துலேயும் கூட தானத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. கருட புராணத்தில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, நம்ம இப்போ அன்னதானம் கொடுக்குறோம், சகல சௌபாக்கியமும் கிடைக்கும்னு நான் சொல்லிட்டேன். அது என்னென்னா, நம்ம விரும்பிய உலகத்தில் வந்து நம்ம இருப்போம். நாம் என்ன விரும்புவோம், சொர்க்கத்துக்கு போகணும் நரகத்துக்கு போகக்கூடாதுன்னு நினைப்போம். அப்போ வந்து அன்னதானம் கொடுத்தா நம்ம நேரடியாக சொர்க்கத்துக்கு போவோங்கிற ஒரு நம்பிக்கை வந்து இருக்கிறது. அதே மாதிரி இப்போ பசுவையும் கண்ணையும் சேர்த்து கொடுக்க சொன்னேன். அது என்ன அப்படின்னா, நாம் வந்து இந்த லோகத்தில் செஞ்ச பாவங்கள் பூராமே வந்து கரையும், அதுக்கு பதுவாக வந்து புண்ணியங்கள் சேரும். அதாவது கோகுலத்தில் இருக்கிற மாதிரி கிருஷ்ணர்கிட்ட போய் நம்ம இருந்தோம்னா நம்மளுக்கு எப்படி ஒரு சந்தோஷம் அமைதியெல்லாம் கிடைக்கும், அந்த ஒரு பாதுகாப்பாகவும் நம்ம உணருவோம். பெருமாள் கிட்டையே நம்ம இருக்கிற மாதிரி, சாமி பக்கத்துலேயே இருக்கிற மாதிரி நம்மளுக்கு ஒரு எண்ணம் வந்து தோணும். குட தானம் கொடுக்க சொல்லியிருந்தேன் நானும். அப்போ குட தானம் கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, 1000 ஆண்டுகள் வந்து வருண லோகத்தில் இருக்கிற, வருண லோகத்தில் வந்து லோகம்னு சொல்லுவாங்க, அங்கே இருக்கிற மாதிரி குளிர்ச்சியாக மனம் வந்து குளிர்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும்.
எதுவுமே வந்து டென்ஷன் ஆகாமல் பொறாமை இல்லாமல் தீய குணங்கள் அண்டாமல் போட்டி பொறாமையிலேருந்து விடுபட்டு எப்போவுமே வந்து ஒரு சாந்தமான மனநிலையிலேயே நம்ம இருக்கும். அதே மாதிரி வஸ்திர தானம் கொடுக்குறோம் அப்படின்னா இது எதுக்குன்னா, நம்ம பொதுவாக ஒருத்தர் வந்து நம்ம ஒரு மான மரியாதைகளை வந்து காப்பாற்றுறது வந்து வஸ்திரம். அப்போ நம்ம வீட்டில் வந்து ஒரு குழந்தைகளாலையோ ஒரு கடன்னாலேயோ ஏதாவது ஒன்றுனால வந்து நம்மளுக்கு கௌரவம் குறையிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அப்படி இருந்தாலுமே வந்து இந்த வஸ்திர தானம் கொடுக்கும்போது நம்ம எப்படி இருந்தாலும் தைரியத்தோடு வந்து நம்ம அந்த அவமானத்துலேருந்து வெளியில் வந்துடுவோம். அந்த மாதிரி ஒரு அவமானம் வந்து முதல்ல நம்மளுக்கு நடக்காது. அதுக்கோசரம் தான் இந்த வந்து வஸ்திர தானம் வந்து கொடுக்கறது. அதே மாதிரி ஆலயத்துக்கு வந்து மணி வாங்கி மாட்டலாம். ஆலயத்துக்கு மணி வாங்கி மாட்டும்போது இந்திரனுக்கு சமமான ஒரு ஆசனத்தில் ஒரு மதிப்பில் நாம் இருப்போம். இந்திர பகவானுக்கு எப்படி ஒரு மதிப்பு இருக்கிறதோ அந்த மாதிரி ஒரு மேன்மையாகவே ஒரு மதிப்பில் வந்து இருப்போம். அதுக்கு தான் வந்து கோயிலுக்கு வந்து மணி வாங்கி மாட்டணும் அப்படிங்கிறது. அதே மாதிரி குதிரை வந்து தானம் கொடுக்கலாம். பல்லாக்கு தூக்கிட்டு போவாங்கள, அது இப்போமே வந்து மடாதிபதிகள் எல்லாம் அந்த மாதிரி தான் வந்து தூக்கிட்டு போகிறாங்க. சாமி வச்சு தூக்கிட்டு போவாங்க. அந்த மாதிரி வந்து குதிரையும் பல்லாக்கும் இதில் ஏதோ ஒன்று வந்து நம்ம தானம் கொடுத்தோம்னா நாம் வந்து சொர்க்கலோகத்தில் வந்து இருப்போம், அதுக்குண்டான வந்து புண்ணியங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதே மாதிரி தோட்டங்களை வந்து ஒவ்வொருத்தர் கோயிலுக்கு கொடுத்துருவாங்க. நந்தவனமாக வச்சுருப்பாங்க, தோட்டம் வச்சுருப்பாங்க. அது வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா நம்ம பரம்பரைகளே நல்லாயிருக்கும், நம்ம குழந்தைங்க நல்லா இருப்பாங்க, நம்ம பேரம்பேத்திகள் நல்லாயிருக்கும், எல்லாமே வந்து ஒரு நல்ல ஆரோக்கியத்துடனும் நல்ல புகழுடனும் எந்த ஒரு கௌரவ குறைச்சலும் இல்லாமல் மூணு தலைக்கட்டுக்கு பேரம் பேத்தி வரைக்கும் மூணு தலைக்கட்டுக்கு வந்து அதுக்கு மேலேயுமே வந்து அவங்க வந்து நல்லா இருப்பாங்க அப்படின்னு. அதே மாதிரி தானியங்கள் எல்லாமே நம்ம தானம் கொடுக்குறோம் அப்படின்னா மறுபிறவி வந்து நம்மளுக்கு கிடைக்காதாம். அதாவது அறிவு மிக்கவரான குழந்தைகள் பிறப்பாங்க, பெருமை வாய்ந்த குழந்தைகள் கிடைப்பாங்க, நம்மளுக்கு வந்து மறுபிறவிங்கிறது கிடையாது. நம்ம பாவங்கள் வந்து குறையும். அது வந்து தானியங்கள் வந்து அதனால் வந்து நம்ம தானம் கொடுக்குறோம். கூடவே வந்து நவரத்தினங்கள் தானம் கொடுத்தாலும் இதே பலன் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஒருத்தருக்கு வந்து பண உதவி செய்கிறோம், ஒரு கல்யாணம் கல்யாணத்தில் அவங்களுக்கு வந்து பொருள் உதவியோ பண உதவியோ நாம் போய் செய்கிறோம் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து நெடுநாள் நீண்ட நாள் வாழ்வு வந்து ஆரோக்கியமாக நம்மளுக்கு அமையும், நிம்மதியான வாழ்க்கை வந்து அமையும். ஒரு கவலை இல்லாத, அதாவது பிறக்கிறக்கு கொடுத்து வைக்காட்டியும் இறப்புக்கு கொடுத்து வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ஒரு நல்ல இயற்கையாக நம்ம மரணம் அடைவோம். அப்போ அந்த மரண காலத்தில் வந்து வலி வேதனைகள் வந்து இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி உங்களுக்கு வந்து தெய்வ பவனி வரும், சாமி வந்து திருவீதி உலா வரும். அப்போ அந்த வீதி வந்து கசகசன்னு இருக்கும், அதை சுத்தம் பண்ணுவாங்க. அப்போ நாம் கூட போய் அதை வந்து சுத்தம் பண்ணும்போது நம்ம உடல் உழைப்பை வந்து தானமாக கொடுக்குறோம். உடல் உழைப்பை தானமாக கொடுக்கும்போது நம்மளுக்கு வந்து நல்ல சுகபோக வாழ்க்கை கிடைக்கும், நம்மளுக்கு தெய்வத்தோட ஆசீர்வாதம் வந்து கிடைக்கும், தெய்வம் எப்போவுமே நம்ம கூட வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் எடுத்துட்டோம். இப்போ ஒவ்வொரு மாதம் இருக்குது, தமிழில் வந்து 12 மாதங்கள் இருக்குது. அப்போ அந்த 12 மாதத்தில் வந்து நம்ம என்னென்ன தானம் கொடுக்கலாம் முடிஞ்சால், இப்போ ஒரு மாதம் வரும், இப்போ ஆனி மாதம் நம்ம என்ன தானத்தை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி மாதத்துக்கான தானத்தை சொல்கிறேன். சித்திரை மாதம் அப்படின்னு வந்தாவே நீர்மோர் கொடுக்கலாம். பொதுவாகவே அது வெய்ய காலம்தான், அதனால நீர்மோர் கொடுக்கலாம். விசிறி கொடுக்கலாம் தானமாக சித்திரை மாதத்தில். கொடை வந்து தானமாக கொடுக்கலாம். அதே மாதிரி செருப்பு, குழந்தைகள் இத்தனை குழந்தைங்க செருப்பு இல்லாமல் நடப்பாங்க, அந்த செருப்பு வந்து தானமாக கொடுக்கலாம். தயிர் சாதம் வந்து தானமாக கொடுக்கலாம். இது வந்து சித்திரை மாதத்துக்கு. வைகாசி மாதம், வைகாசி மாதம் பிறந்தது என்ன தானம் கொடுக்கலான்னா பானகம் வந்து தானமாக கொடுக்கலாம். ஈயப்பாத்திரம் இருக்குதுல்ல, அது வாங்கி தானமாக கொடுக்கலாம். உங்களுக்கு வெள்ளம் தானம் தரலாம் வைகாசி மாதத்தில். ஆனி மாதத்தில் வந்து தேன் வந்து தானமாக கொடுக்கலாம். அப்புறம் ஆடி மாதம் வெண்ணெய் வாங்கி கொடுங்க, வெண்ணெய் வாங்கி தானமாக கொடுக்கலாம். அதே மாதிரி ஆவணி மாதம் அப்படின்னு எடுத்துட்டால் தயிர் வந்து தானமாக கொடுக்கலாம். சர்க்கரை, கற்கண்டு இதெல்லாம் வந்து தானமாக கொடுக்கலாம். காய்கறி வந்து
புரட்டாசி மாதம் வந்து காய்கறிகள் வந்து தானமாக கொடுக்கலாம். அதே மாதிரி ஐப்பசி மாதம் அப்படின்னு எடுத்துட்டால் உணவு தானமாக கொடுக்கலாம். ஆடை போட்டுக்கிற துணிமணி வஸ்திரம் வந்து தானமாக கொடுக்கலாம். கார்த்திகை மாதம் அகல் விளக்கும் எண்ணெயும் தானமாக கொடுக்கலாம். கோயில்களுக்கு எண்ணெய் வாங்கி கொடுக்கலாம். கார்த்திகை மாதம் முழுவதுமே நம்ம இதை வந்து தானமாக கொடுக்கலாம். மார்கழி மாதம் அப்படின்னாவே பொங்கல் வந்து தானமாக கொடுக்கலாம். உங்களுக்கு மார்கழி மாதம் பெருமாளை போய் சேவிச்சுட்டு நீங்கள் வந்து பொங்கல் வந்து தானமாக கொடுக்கலாம். தை மாதம் வந்து தயிர் சாதம் வந்து கொடுக்கலாம். நம்ம வீட்லேயே பண்ணி பக்கத்தில் இருக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் கூட நம்ம கொடுத்துக்கலாம். மாசி மாதம் வந்து நெய் தானம் வந்து சிறப்பு. நெய் வந்து தானமாக கொடுக்கலாம் மாசி மாதத்தில். பங்குனி மாதம் தேங்காய் வந்து தானமாக கொடுக்கலாம். இப்படி எல்லாம் கொடுக்குறோம். இப்போ வந்து 12 ராசி இருக்குது. நாம் ஒரு ராசியில் இருப்போம். நாம் சிறப்பாக நாம் என்ன தானம் கொடுக்கலாம் அப்படிங்கும்போது மேசராசி. மேசராசிக்காரங்க வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகணும். போகும்போது கண்டிப்பாக தானம் தரணும். சிவன் வழிபாடு முக்கியம். சிவன் கோயிலுக்கு போகும்போதும் தானம் தரணும். எங்கே தரணும்னா கோயில் வாசலில் எல்லாம் உட்காந்துட்டுருப்பாங்க. அந்த இடத்துல வந்து எந்த பொருள் வேணாலும் உங்களால் முடிஞ்சதை வந்து எந்த பொருள் வேணாலும் வந்து நீங்கள் தானமாக வந்து கொடுக்கலாம். இப்படி கொடுக்கும்போது பித்திருக்களோட ஆசீர்வாதம் வந்து மேசராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது ரிஷபராசிக்காரங்க. ரிஷபராசிக்காரங்க என்ன தானம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, ஏழை பெண்கள் வந்து கல்யாணத்துக்கு போய் நம்ம உதவி செய்யலாம். 2 நாள் 3 நாள் போய் அங்கே வேலை செய்யுங்க. அவங்க கல்யாணத்துக்கு என்ன பொருள் தேவைப்படுதோ அந்த பொருளை வந்து நாம் வாங்கி கொடுக்கலாம். அப்படி வாங்கி கொடுக்கும்போது குழந்தை செல்வம் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். குடும்பத்தில் சண்டை சச்சரவு இருக்காது. முன்னேற்றங்கள் வரும். சகல ஐஸ்வர்யமும் லட்சுமி கடாட்சமும் வந்து கிடைக்கும். அடுத்தது மிதுன ராசிக்காரங்க. மிதுன ராசிக்காரங்க என்ன தானமாக கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, பெருமாள் கோயிலில் புதன்கிழமை அன்னைக்கு பெருமாள் கோயிலில் போய் வெண்பொங்கல் வந்து தானமாக கொடுங்க. அப்படி வெண்பொங்கல் தானமாக கொடுக்கும்போது பித்திருக்கள் வழிபாட்டில் ஏதாவது நம்மளுக்கு குறை இருந்தது அப்படின்னா அது வந்து நீங்கும். அதனால் அது வந்து இது பண்ணும். எல்லா வெற்றியும் நாம் ஒரு செயலை ஆரம்பிக்கிறோங்கும் போது அந்த தடைகளெல்லாம் நிவர்த்தியாகி வெற்றிகள் வந்து கிடைக்கும் அந்த செயலில். இது வந்து மிதுன ராசிக்காரங்களுக்கு. அடுத்தது கடக ராசிக்காரங்க என்ன கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா, பசுமாட்டுக்கு உணவுகள் எது வேணாலும் வாங்கி கொடுக்கலாம். காய்கறிகள் வாங்கி கொடுங்க, அகத்திக்கீரை வாங்கி கொடுங்க, தட்டு வாங்கி கொடுங்க, எது வேணாலும் அது உணவுப் பொருட்கள் பசுமாட்டுக்கு வந்து வாங்கி கொடுங்க. இப்படி இருக்கும்போது என்னென்னா வறுமை நிலை வந்து நீங்கும், செல்வ செழிப்பு வந்து உண்டாகும். உங்களுக்கு அம்மாவோட ஆசீர்வாதம், அதாவது பெண் தெய்வ பெண் குலதெய்வமாக இருக்கும், இல்லைன்னா பெண்களோட சாபங்கள் எல்லாம் இருக்கும், அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆகும். இதனால் கடகராசிக்காரங்க இதே செய்யலாம். அடுத்தது வந்து சிம்ம ராசிக்காரங்க வந்து அடிக்கடி அன்னதானம் பண்ணணும், தயிர் சாதம் பண்ணணும். எப்போ நேரம் கிடைக்குதோ, இந்த கிழமை தான் பண்ணோன்னு இந்த மாதம்தான் கிடையில, சிம்ம ராசிக்காரங்க வந்து தயிர் சாதம் வந்து அன்னதானம் பண்ணலாம். இதில் என்னென்னா நம்ம பாவங்கள் குறைஞ்சி புண்ணியங்கள் கிடைக்கும். முன்னோர்கள் வந்து சாபம் இருந்தாவோ, இல்லைன்னா பூர்வீக சொத்தில் வந்து பிரச்சனை இருக்குது அப்படின்னாவோ, பூர்வீகத்தில் பங்காளிக பிரச்சனை இருக்குது அப்படின்னாவோ, அதெல்லாம் வந்து நிவர்த்தியாகும். அதனால சிம்ம ராசிக்காரங்க இதை வந்து வழிமுறைப்படுத்தலாம். அடுத்தது கன்னி ராசிகள். அவங்க வந்து பொதுவாக வந்து குரு வழிபாடு வந்து முக்கியம். குருவுக்கு வந்து என்ன தானம் வேணாலும் நீங்கள் கொடுக்கலாம். உங்களால் முடிஞ்சதை வந்து குருவுக்கு, உங்களுடைய குருவுக்கு வந்து கொடுக்கலாம். வீட்டில் வந்து ஐஸ்வர்யம் பெருகும். அதே மாதிரி பெருமாள் கோயிலில் போய் உங்களுக்கு கோதுமையினால் என்ன பொருள் இருக்குதோ, கோதுமை அப்பம் போடுங்க, சப்பாத்தி போடுங்க, இந்த மாதிரி கோதுமையினால் கோதுமை ரவை கேசரி கலரி இந்த மாதிரி வந்து பெருமாள் கோயிலில் போய் நீங்கள் வந்து கொடுக்கலாம். அடுத்தது கன்னிக்கு அப்புறம் துலாம் ராசி. துலாம் ராசிகரில் வந்து பிள்ளையார் வழிபாடு, அரச மரத்து பிள்ளையாருக்கு போய் வழிபாடு பண்ணுங்க. அங்கே போய் வந்து அடிக்கடி வந்து கேசரி வந்து கலருங்க, கேசரி கலர்ந்து கொடுங்க. வெண்பொங்கல் வந்து தானமாக கொடுங்க. இப்படி இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில் வந்து தடை ஏற்படும், அந்த தடைகள் வந்து நிவர்த்தியாகும் உங்களுக்கு. அதே மாதிரி ஒரு சொத்து பிரச்சனை இருக்குது, ஒரு வீடு வாங்க முடியல, இடம் வாங்க முடியல, ஒரு அப்படிங்கும்போது இதெல்லாம் வந்து நிவர்த்தி ஆகுது உங்களுக்கு. இதை வந்து துலாம் ராசிக்காரங்க பண்ணுங்க. விருச்சிக ராசிக்காரங்க. விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து பொருளாதார தடை வந்து நீங்கணும். அதே மாதிரி முன்னோர்களோட
ஆசீர்வாதம் கிடைக்கணும். நாம் எது வந்து தொடங்கினாலும் அதில் வெற்றி கிடைக்கணும். நம்ம வீட்டில் வந்து முன்னேற்றம் வரணும், நம்ம தொழிலில் முன்னேற்றம் வரணும் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து நம்ம எல்லா உதவிகளுமே செய்யலாம். நம்மளால் முடிஞ்ச உதவிகள் எதாக இருந்தாலும் செய்யலாம். அதே மாதிரி லட்சுமி நரசிம்மர் கோயிலுக்கு போய் அங்கே போய் நெய்வேத்தியம் பண்ணி பானகம் கொடுக்கலாம். பானகம் வந்து லட்சுமி நரசிம்மர் கோயிலில் போய் அங்கே போய் அதை தானமாக கொடுங்க. அந்த வழிபாடு வந்து உங்களுக்கு முக்கியம். அடுத்தது தனுசு ராசிக்காரங்க, தனுசு ராசிக்காரங்க என்ன பண்ணலாம், நம்ம முன்னேற்றத்துக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மெயினாக முருகன் வழிபாடு, முதல்ல முருகன் வழிபாடு பண்ணுங்க. அதே மாதிரி முருகன் கோயிலுக்கு போகும்போது செவ்வாய்க்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ அங்கே இருக்கிற துர்க்கை அம்மனுக்கு வந்து மலர்கள் வாங்கி கொடுங்க. மலர்கள் வாங்கி கொடுக்கலாம். சுண்டல் வந்து தானமாக கொடுக்கலாம். உங்களுக்கு எந்த சுண்டலாக இருந்தாலும் சரி, சுண்டல் வந்து தானமாக கொடுங்க. அதே மாதிரி தேங்காய் சாதம் வந்து தானமாக கொடுங்க. இது வந்து முக்கியம். இது பண்ணுனா என்ன அப்படின்னா முன்னேற்றம் வரும். அதாவது பொதுவாக வந்து தடையாகி சோர்ந்து போய் உட்காந்துருவாங்க ஒவ்வொரு சமயத்தில். என்னால் இதுக்கு மேலே கஷ்டப்பட முடியல, என்னால் முடியல, எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு அப்படிங்கிற போது அந்த இடத்துல வந்து ஒரு தைரியத்தை கொடுக்குமாம்மா. தைரியத்தை கொடுக்கும், ஒரு மன இதையை கொடுக்கும், திருப்தியை கொடுக்கும், மனம் சாந்தி அடையும், கொஞ்சம் சாந்தி அடைகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வந்து ஒரு சூழ்நிலைகளெல்லாம் உருவாகும். இதனால் தனுசு ராசிக்காரங்க இதை பண்ணலாம். அடுத்தது வந்து மகர ராசிக்காரங்க, மகர ராசிக்காரங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா வாயில்லாத ஜீவன்கள் எதுவாக இருந்தாலும் சரி அவங்களுக்கு வந்து தண்ணீர் வச்சுருங்க. அதை தவிர உணவுகள் கொடுங்க. அது பறவைகளுக்காக இருக்கட்டும், நாய் ரோட்டில் ஏதாவது நாய் போகுது, பூனை பசுமாடு எதாக இருந்தாலும் வாயில்லாத ஜீவனுக்கு வந்து நீங்கள் உணவுகள் தானம் கொடுக்கலாம் மகர ராசிக்காரங்க. இதனால் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுக்கு இதே தான் லட்சுமி கடாட்சம் கிடைக்கும் குடும்பத்தில். அதே மாதிரி இடப்பிரச்சனைகள் வந்து தீரும். உங்களுக்கு ஒரு இடம் வந்து பாலடைஞ்சு போயிருக்கும், அந்த இடத்த வந்து இவங்களால விற்கவே முடியாது. ஒரு கட்டடம் இருக்கும், பழைய காலத்து கட்டடம் இடமா இருக்கும், அதை இவங்களால சேல்ஸ் பண்ண முடியாமல் அது அப்படியே கிடக்கும். அதுக்கு வந்து வழிவகுக்கும், இதை வந்து பண்ணுனா அதுக்கான வழிவகுக்கும். அதே மாதிரி உங்களுக்கு கும்பராசிக்காரங்க, கும்பராசிக்காரங்களுக்கு இதே தான், மாற்றுத்திறனாளிகளுக்கு வந்து உதவி செய்யலாம். அப்புறம் இந்த துப்புரவு பணியாளர்கள்னு சொல்கிறோம்ல, அவங்களுக்கு வந்து எதாக இருந்தாலும் நீங்கள் உதவி செய்யுங்க. அவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க, உங்களுக்கு துணிமணி வாங்கி கொடுங்க. இதெல்லாம் பண்ணுனா என்ன ஆகும் அப்படின்னா நோய் நொடிகள் வந்து அதிகமாக வந்து பாதிக்கப்படுத்தாது, ஆரோக்கியம் வந்து மேன்மைப்படுத்தும், முன்னோர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கும். அதே மாதிரி ரொம்ப வயசானவங்களுக்கெல்லாம் நீங்கள் வந்து உதவி செய்யலாம், உடல் உழைப்பை செய்யலாம். அவங்களுக்கு மெயினாக கைத்தடி வாங்கி கொடுங்க. இந்த மாதிரி வந்து ஏதாவது பண்ணலாம். உங்களுக்கு எந்த தானம் உங்களால் என்ன முடியுதோ அதை வந்து கும்பராசிக்காரங்க வந்து பண்ணலாம். அடுத்தது மீனம், மீனராசிக்காரங்க வந்து பௌர்ணமி அன்னைக்கு, பௌர்ணமி அன்னைக்கு என்ன பண்ணோன்னா நல்லெண்ணெய் தீப வழிபாடு பண்ணிட்டு அங்கே இருக்கிற கோயிலில், அம்பாள் கோயில்லையோ சிவன் கோயிலில் எந்த கோயிலாக இருந்தாலும் போய் நல்லெண்ணெயும் தீபமும் வாங்கி கொடுங்க. தீபம் வாங்கி கொடுத்துட்டு அந்த அன்னைக்கு வந்து சக்கரை பொங்கல், உங்களுக்கு வந்து சக்கரை பொங்கல் தானமாக கொடுக்கல, கல்கண்டு சாதம்னு சொல்லுவாங்க. அந்த கல்கண்டு சாதமும் வந்து பௌர்ணமி நாளில் வந்து அன்னதானம் வந்து கொடுக்கலாம். ஏன்னா நாம் இப்படி இந்த தானமெல்லாம் பண்ணுறோம், இதெல்லாம் சின்ன வகையிலே கூட பண்ணுறோம். ஏன் பண்ணுறோம்னா நம்ம பாவபுண்ணியங்களை மட்டும்தான் நம்ம எடுத்துகிட்டு போக போகிறோம், நம்ம எதையுமே கொண்டு போக போகிறதில்ல. அலெக்சாண்டர் தெரியுங்களா, உங்களுக்கு உலகத்தையே அவர் கைக்குள்ளே வச்சுருந்தார். அந்த அலெக்சாண்டர் வந்து அவர் இறக்கிறதுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னால் தெரிஞ்சு போச்சு நம்ம இனி இறந்துருவோம், நம்ம ஏதாவது ஒன்று நம்மளை வந்து எல்லோரும் கவனிக்கிறாங்க, உலகமே நம்மளை கவனிக்கும் போது நாம் ஒன்றை வந்து உலகத்துக்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னார். அங்கே கூப்பிட்றாரு, அவர் பக்கத்தில் இருக்கிற மந்திரியரை கூப்பிட்டு, நான் வந்து இறக்கும்போது எனக்கு ஒரு மூணு விஷயங்களை வந்து நீங்கள் செஞ்சுருங்க, இதைய உலக மக்கள் பூராமே கவனிக்கணும், என்னங்க சொல்லுங்கள் செஞ்சிடலாம், உங்கள் கடைசி ஆசையை நாங்கள் நிவர்த்தி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது, என்னோடய கைகளை வந்து கட்டாதீங்க, நான் இறந்தது என் கைகள் வந்து இரண்டு பக்கமும் விரிஞ்சிருக்கணும், சரிங்க. ரெண்டாவது வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய மருத்துவர்கள், அவங்களுக்கு மீறி மருத்துவர்கள் வந்து யாருமே இல்லை அப்படிங்கிற அந்த நாலு மருத்துவர்கள் வந்து தான் என்னை தூக்கணும், நாலு பேர் வந்து தூக்கணும், சரிங்க. இது வரைக்கும் நான் எந்தெந்த படைகள் நான் வச்சுருந்தேன், எந்தெந்த வீரர்கள் என்கிட்ட இருக்கிறாங்க,
எதையெல்லாம் வெற்றியாக வச்சுருந்தனோ அந்த வீரர்கள் அந்த படைபலம் எல்லாமே வந்து என்னோடய இறுதி ஊர்வலத்தில் வந்து முன்னால் போகணும் அப்படின்னாரு. சரிங்க, இதையெல்லாம் செஞ்சிட்றோம். இதுக்கு என்ன அர்த்தம் உலக மக்கள் கவனிக்காங்கங்கிறாங்க. இதுக்கு என்ன அர்த்தம்னா, இத்தனை படைபலங்கள் இருந்துமே அவர் உயிரை வந்து பாதுகாக்க முடியல இந்த படைபலத்தினால். அதே மாதிரி அந்த நாலு மருத்துவர்கள் வந்து அவரோட உயிரை வந்து காப்பாற்ற முடியல. அதே அலெக்சாண்டர் வந்து உலகத்தையே கட்டி வச்சு ஆளுமை பண்ணிட்டு இருந்தவர் கையில் எதுவுமே கொண்டு போகலை, வெறும் கையில் தான் போகிறாரு. அப்போ இவர் கொண்டு போனது என்ன அப்படின்னா, அந்த பாவ புண்ணியங்கள் மட்டும்தான், கண்ணுக்கே தெரியாத பாவ புண்ணியங்கள் மட்டும்தான் இவருக்கு கொண்டு போகிறாரு. அதனால நம்ம முடிஞ்ச வரைக்கும் இதை அலெக்சாண்டர் சொன்னாரம்மா, இதுதான் என்னோட வாழ்க்கையில் நடந்தது, எல்லாத்து வாழ்க்கையிலையும் இதுதான் நடக்கும், அதனால முடிஞ்ச வரைக்கும் நல்லதை செஞ்சுட்டு போகலாம் அப்படிங்கிறத உலக மக்கள் வந்து என்னோட இறுதி ஊர்வலத்தை பார்த்து தெரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாராம்மா. நாமளும் இதை தெரிஞ்சுக்கிறோம், நம்ம முடிஞ்ச வரைக்கும் நல்லதை பண்ணணும். தானம் பண்ண முடியல அப்படிங்கும்போது மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம வேண்டிக்கலாம். அதுவுமே ஒரு வகை தானம்தான். மற்றவங்களுக்கு வந்து கெடுதல் நினைக்காம நாம் வேண்டிட்டாவே அது ஒரு நல்ல தானம்தான். இதை சொல்லி எனக்கு பேச வாய்ப்பளித்த என் குருநாதருக்கு வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மிகவும் அற்புதமாக அருமையாக ஒரு தானம் செய்வதால் என்னென்ன வகையான பலன்களை மக்கள் பெற முடியும் அப்படின்ற விஷயங்களை முதல்ல ஒரு ஜோதர்கள் தெரிஞ்சிருக்கணும். நம்ம ஒரு தானம் கொடுக்குறோம், அந்த தானத்தினால என்ன பலன் கிடைக்க போகுது அப்படின்ற விஷயங்களை ஒரு ஜோதர்கள் தெரிஞ்சிருக்கணும். அதற்கு முன்னுதாரணமாக இன்றைக்கி அருமை அம்மா அவர்கள் வந்து அருமையாக அவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க. அவங்களுடைய பணி மேன்மேலும் தொடர்வதற்கு நம்மளுடைய ஆசீர்வாதங்களை தெரிவித்துக்கொண்டு எங்களுடைய குருநாதர் கையால் அவர்களுக்கு புத்தகம் கொடுத்து சிறப்பு கௌரவம் செய்கிறோம். எல்லோரும் உற்சாகப்படுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.